ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, போனி அண்ட் கிளைடுன்ற கொள்ளையர்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இவங்களை ரோமியோ ஜூலியட்டோட க்ரைம் வெர்ஷன்னு சொல்லலாம். 1931 1934 காலகட்டங்களில் கொடூரமான கொலைகளையும் கொள்ளைகளையும் பண்ணி இவங்களோட அடையாளத்தை இந்த உலகத்தில் பதிய வச்சுட்டு போயிருக்காங்க. சரி வாங்க, இவங்க யாருன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது நம்ம சேனல் டைம் வித், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், கூடவே ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். மொதல் போனின்றவங்க யார், கிளைடுன்றவங்க யாருன்னு தெரிஞ்சுக்குவோம். போனின்றவங்களோட முழு நேம் போனி எலிசபெத் பார்க்கர். 1910 டெக்சாஸில் இருக்க ரயன்னா அப்படின்ற இடத்துல பிறந்திருக்காங்க. இவங்களோட அப்பா சார்லஸ் ராபர்ட் பார்க்கர். இவரோட காலம் 1884 1914 வரைக்கும். இவர் போனிக்கு 4 வயசு இருக்கும்போதே இறந்துட்டார். அதனால இளம் வயதிலேயே விதவையான இவங்களோட அம்மா எம்மா பார்க்கர் போனியும் போனியோட சேர்த்து அவங்க 3 குழந்தைகளையும் சிமெண்ட் சிட்டியில் இருக்க அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. அவங்க அப்பா இறந்த உடனே ஒட்டுமொத்த ஃபேமிலியும் வறுமைக்கு தள்ளப்படுது. அந்த சூழ்நிலையிலும் அவங்களோட அம்மா ஒவ்வொரு குழந்தையும் பாசத்தோடு வளர்த்துட்டு வராங்க. அங்கே போனதும் அந்த ஊரில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் போனியை சேர்த்து விட்றாங்க. அவங்க ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணாகவும் எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறவங்களாகவும் இருக்கிறாங்க. இவங்களுக்கு மாடல் ஆகணுன்ற ஒரு ஆசையும் இருக்குது. அதோட இவங்க நல்லா போயம்ஸ் எழுதுவாங்க. இவங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால விதவிதமான போஸ்டில் நிறையா ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுருக்காங்க. போனியோட ஹையர் ஸ்டடிஸ் அப்போ, அதாவது இவங்க 12th படிக்கிறப்போ, ராய் தாட்டோன் அப்படின்ற ஒருத்தங்களா பார்க்குறாங்க. பார்த்தோன்னே பிடிச்சி போனதுனால போனி அவங்களோட 16th பர்த்டேக்கு 6 நாளைக்கு முன்னாடி, அதுவும் இவங்களோட 15th வயசில் ஸ்கூலை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு செப்டம்பர் 25, 1926 கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. ஆனால் ராய் தாட்டோன் பல சட்ட விரோதமான செயல்களை செய்கிறதுனால கல்யாணம் முடிஞ்சு ஒரு சில வருஷங்கள் கழித்து போலீஸ் அவங்கள கொலை குற்றத்துக்காக அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ராய் தாட்டோனை போனி பார்க்கவே இல்லை. அதனால போனி அவங்க அம்மா வீட்டுக்கே திரும்பி போயிடுறாங்க. January 1929 அவங்க தனியாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கு டைவர்ஸ் எதுவும் ஆகலைனாலும் இவங்க சேர்ந்து வாழலை. இவங்க கிட்ட யாராச்சும் இவங்க ஹஸ்பண்டை பற்றி கேட்டால் ஜெயிலில் இருக்காரு அது மட்டும்தான் சொல்லுவாங்களாம், வேற எதுவும் டீட்டெயிலாக சொல்ல மாட்டாங்களாம். இவங்க அம்மா தலாஸில் ஒரு தொழிற்சாலையில் டெய்லராக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதே தலாஸில் போனி ஒரு கெஃபேல வெயிட்ரஸாக வேலை பார்க்குறாங்க. அந்த கெஃபேல ரெகுலர் கஸ்டமராக வர ஒரு போஸ்ட்மேன், அவரோட பேர் டெட் ஹின்டன். அவர் ரெகுலர் கஸ்டமராக இருக்கிறதுனாலையும் நல்ல விதமாக மரியாதையோட போனிக்கிட்ட பழகிறதுனாலையும் தெரிஞ்சவங்களாம் மாறிட்டாங்க. போனிக்கு டைரி எழுதுகிற பழக்கம் இருந்ததுனால அந்த டைரியில் இவங்க தனிமையாக இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இவங்க தனிமையாக இருந்தது ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால தலாஸ்லேருந்து டெக்சாஸ்க்கு போயிடுறாங்க. அங்கே அவங்க ஃப்ரெண்டு சொன்ன ஒரு ஷாப்பில் வேலைக்கு சேர்றாங்க. அப்போ தான் ஒரு நாள் அவங்களோட ஃப்ரெண்டு வீட்டில் எதிர்பாராத விதமாக கிளைடை பார்க்குறாங்க. இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும், வாங்க இப்போ கிளைடை பற்றி பார்த்துட்டு வருவோம். கிளைடோட முழு பெயர் கிளைட் செஸ்னட் பாரோ. 1909 ஒரு ஏழை குடும்பத்தில் டெக்சாஸில் இருக்க அலேஸ் கண்ட்ரியில் பிறந்திருக்காரு. இவர் கூட பிறந்தவங்க மொத்தம் 7 பேர், அதில் இவர் 5வதா பிறந்திருக்காரு. இவரோட அப்பா பேர் ஹென்ரி பேசில் பாரோ, அவங்க அம்மா பேர் குமில் தலிதா வால்கர். 1920 இவங்களோட ஃபேமிலி அலேஸில் இருந்து தலாஸ் பகுதிக்கு போகிறாங்க. அந்த கிராமத்தில் இருக்கவங்க தனித்தனியாக அவங்களுக்குன்னு ஒரு கூடாரம் வாங்கி வாழ்ந்துட்டுருக்காங்க. பாரோ ஃபேமிலி தலாஸோட வெஸ்ட் பகுதியில் கிராமத்துக்கும் நகரத்துக்கும் இடையில இருக்க வேகன், அதாவது மாட்டு வண்டி குதிரை வண்டி இது எல்லாத்தையும் வேகன் சொல்லுவாங்க, அதுக்கடியில் 1 மாசமாக இருந்திருக்காங்க. அவங்க ஏன் அந்த இடத்துல இருந்தாங்கன்னா, கூடாரம் வாங்க போதுமான அளவுக்கு காசும் இல்லை வருமானமும் இல்லை. அப்போ தான் கிளைட் குற்றங்கள் செய்ய ஆரம்பிக்கிறாரு. கிளைடுக்கு கார் மேலே இருந்த ஆசையினால 1921, அதாவது அவரோட 12வது வயசில் கிளைடு ஒரு வாடகை கார் வாங்குறாரு. வாடகை தரமாக வச்சு ஓட்டிகிட்டு இருந்ததுனால வாடகை கார் கொடுத்தவங்க போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதுதான் கிளைட் ஃபஸ்ட் டைம் ஜெயிலுக்கு போகிற ஒரு சம்பவமாக இருந்துச்சு. 2வது முறையாக 1929 இவரும் இவரோட சகோதரரும் ஒரு வான்கோழி கடையில் திருடி போலீஸ்கிட்ட மாட்டி ஜெயிலுக்கு போகிறாங்க. அப்போ கிளைடோட அம்மா அவருக்கு 19 வயசுக்கும் கம்மியாக தான் இருக்கும்னு சொல்லி கூட்டிகிட்டு வராங்க. ஆனால் இவருக்கு 20 வயசு ஆகியுமே இவர் செய்கிற குற்றங்கள் எல்லாத்தையும் இவங்க அம்மா கண்டுக்காமல் இவருக்கு சப்போர்ட் பண்ணி இவர் ஒரு குற்றவாளியாக மாறுறதுக்கு அவங்க ஒரு காரணமாக இருந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு அவரோட 17வது வயசில் ஜெயிலுக்கு போகிறாரு. இதே மாதிரி பல டைம் உள்ளே போகிறது வெளியே வருது, உள்ளே போகிறது வெளியே வருது அப்படின்னு நடந்துட்டுருக்கு. அவரோட 21வது வயசில் ஜெயிலுக்கு போகிறாரு. அங்கே ஒரு கைதியையும் கொலை பண்ணுறாரு. அந்த கொலை பண்ணதுக்கான தண்டனையை ஒரு ஆயுள் தண்டனை கைதியை ஏற்றுக்கிறாரு. அவர் மேபி இவரோட ஃப்ரெண்டாக கூட இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் கிளைடை தப்பிக்க வைக்க ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு துப்பாக்கியை ஜெயிலுக்குள்ளே கடத்துறாங்க. அதை வச்சு கிளைட் தப்பிச்சு வெளியே வந்துடுறாரு. ஆனால் ஒரு சில நாள் கழித்து ஓகியோன்ற இடத்துல இருக்க போலீஸ்கிட்ட மாட்டி மறுபடியும் ஜெயிலில் அடைக்கப்படுறாரு.
அதுக்கப்புறம் கிளைட் ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆகி வெளியே வராரு. போனி பார்க்கர் ஒவ்வொரு நாளும் கிளைட் டெக்சாஸ்ல போறதையும் வரதையும் பார்ப்பாங்களாம். ஆனா போனி அவங்களோட 19th வயசுல, அதாவது January 5, 1930 அவங்களோட ஃப்ரெண்டு மூலமா கிளைடை மீட் பண்றாங்க. திரும்பியும் கிளைடை ஈஸ்டர்ன் ஜெயில அடைக்கிறாங்க. அங்கிருந்த காட்ஸ் எல்லாம் கைதிகளை அடிச்சு டார்ச்சர் பண்ணி கொல்ற அளவுக்கு கொடுமைப்படுத்துறாங்க. அப்படிப்பட்ட ஜெயில கிளைடையும் கொடுமையான வேலையை செய்ய சொல்றாங்க. ஆனால் அதை செய்ய பிடிக்காததுனால அவரோட ஃப்ரெண்ட் ஹெல்ப்போட பக்கத்தில் வேலை செய்ய வச்சிருந்த கோடாரிய அவரோட காலில் போட்டு ரெண்டு விரல் துண்டாயிருச்சு. ஜெயிலில் யாருக்காச்சும் இன்ஜுரி ஆனால் வேலை செய்ய வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. அதனால இவரை கஷ்டமான வேலையெல்லாம் செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் கொஞ்ச நாள் நடக்கக்கூட கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆனோடனே அவர் திருடுறதை கண்டினியூ பண்ணிட்டாரு. போனியோட ஹஸ்பண்ட் ரெண்டு டைம் ஜெயிலிருந்து தப்பிச்சு போனியை பார்க்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா போனிக்கு அந்த வாழ்க்கை பிடிக்கவே இல்லை. சுவாரஸ்யமான அட்வென்ச்சரஸான வாழ்க்கை தான் பிடிச்சிருக்கு. அதனால கிளைடையும் ரொம்ப பிடிச்சிருந்தது. 1932 கிளைடு கூடவே போகணும்னு பானி முடிவு பண்றாங்க. அதனால ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்டோர்ஸ் அப்புறம் கேஸ் ஸ்டேஷன்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன திருடல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒரு டைம் கிளைட் திரும்பி ஜெயிலுக்கு போறாரு. கிளைட் பரோல்ல இருந்து வெளியே வராரு. ஜெயிலிருந்து வெளியே வந்ததுமே போனியை தேடி கண்டுபிடிச்சு ஒன்று சேர்றாரு. அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களோட கிரைம் லைஃபை கண்டினியூ பண்ணுறாங்க. அப்புறம் இவங்க ஒரு காரை திருடி அந்த காரில் தான் டிராவல் பண்ணி திருடிட்டு வராங்க. அந்த சமயத்தில் தான் போலீஸ் April 19, 1932 போனியை 2 ஜெயிலில் போடுறாங்க. இதெல்லாம் நடந்தது 1932. மறுபடியும் ஜெயிலை விட்டு வெளியே வந்த போனி கிளைடு கூடயே சேர்ந்துடுறாங்க. கிளைடுக்கு கார்னா ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன்ல, அதனால ஒவ்வொரு டைமும் திருடுறப்பையும் விதவிதமான காரை திருடிட்டு போவாராம். அதில் இவங்களுக்கு ஃபேவரட்டாக இருந்த கார் ஃபோர்ட் V8. போலீஸ் இல்லைனா யாராச்சும் இவங்கள வழிமறைச்சாங்கன்னா அவங்கள கொல்லாமல் கிட்னாப் பண்ணி அவங்க கூடிய வச்சுட்டு சுற்றுவாங்களாம். அவங்களுக்கு தேவையான சாப்பாடையும் இவங்களே தந்துடுவாங்களாம். கடத்தினவங்கள விடுவிக்கும் போது அவங்களுக்கு கொஞ்சம் காசையும் கொடுத்து அனுப்புவாங்களாம். அதனாலேயே ஃபேமஸ் ஆயிடுறாங்க. போனிக்கு விதவிதமாக ஃபோட்டோஸ் எடுக்க ரொம்ப பிடிக்குன்றதுனால ப்ரெஸ்ஸுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக போஸ்ட் கொடுக்குறாங்க. அவங்கள பற்றின நியூஸ் தான் அங்கே பாப்புலராக போகிறதுனால மக்களிடையே ரொம்ப பாப்புலர் ஆயிடுறாங்க. அதில் சில ஃபேமஸான ஃபோட்டோஸ் தாங்க இது. ஒரே இடத்துல இருந்தால் அவங்கள கைது பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. இப்போ இருக்கிற மாதிரி போலீஸால் அவ்வளோ சீக்கிரமாகலாம் பார்டர் விட் பார்டர் கிராஸ் பண்ணிட முடியாது. அதனாலேயே அவங்க ஈஸியாக தப்பிச்சிடுறாங்க. அதுக்கு ஒரு முக்கிய காரணம் கிளைடோட வே ஆஃப் டிரைவிங். அதுக்கப்புறம் December 1, 1932 ஒரு கேங் ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த கேங்கில் யாரெல்லாம் இருக்காங்கன்னா கிளைடோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ராமன் ஹெமில்டோன், WD ஜான்ஸ், ஹென்ரி மேத்யூ, அதுக்கப்புறம் கிளைடோட பிரதரான பக், அப்புறம் அவங்களோட ஒய்ஃப் பிளன்ச், இவங்கெல்லாம் அந்த குரூப்பில் இருக்காங்க. இந்த கேங் மற்ற கேங்கை விட கொடூரமான குற்றவாளிகள். இவங்க வேலையில் யாராச்சும் குறுக்கிட்டாங்கன்னா அவங்கள சும்மா விட்டதில்லை. குறிப்பாக போலீஸ் அப்புறம் ஷெரீஃப் இவங்க எல்லாரையும் கொல்றது கூட தயங்க மாட்டாங்க. இருந்தாலும் சட்ட விரோதமான செயல்களை செய்கிற போனி அண்ட் கிளைட் மக்கள்கிட்ட ஒரு ராபின் ஹுட் மாதிரி தெரிஞ்சாங்க. அதுக்கப்புறம் இந்த குரூப் அடுத்த 2 டெக்சாஸ், ஒக்லஹோமா, முசோரி, நியூ மெக்சிகோ, அப்புறம் லூசியானா, இந்த மாதிரி 5 இடத்துல இருக்க பேங்க்ஸ்லையும் கடைகள்லையும் கொள்ளை அடிக்கிறாங்க. இந்த ஃபேமஸ் குற்றவாளிகளை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக 2 ரைட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் 1933 ரைட் பண்ணும்போது எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் எல்லாரும் தப்பிச்சிடுறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி நம்ம செகண்ட் டைம் மாட்டிடக்கூடாதுன்றதுக்காக ஜோப்ளிக் அண்ட் பிளேட் சிட்டி அப்படின்ற இடத்துல யாருக்கும் தெரியாத மாதிரி பதுங்கியிருக்காங்க. அந்த ஜோப்ளிக் அண்ட் பிளேட் சிட்டி எங்கே இருக்குன்னா முசோரியில் இருக்குது. இந்த விஷயம் எப்படியோ போலீஸ்க்கு தெரிய வருது. அவங்க சர்ப்ரைஸ் ரைடும் பண்ணுறாங்க. ஆனால் எதிர்பாராத விதமாக கிளைடோட பிரதர் பக்பாரவை கொன்னுடுறாங்க. பக்கோட ஒய்ஃபையும் அப்புறம் இந்த கேங் மெம்பர்ஸையும் அரெஸ்ட் பண்ணி டெக்சாஸில் ஈஸ்டர்ன் ஜெயிலில் அடைக்கிறாங்க. ஆனால் இந்த டைம் போனியும் கிளைடும் போலீஸ்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. January 1, 1934 போனியும் கிளைடும் டெக்சாஸில் ஈஸ்டர்ன் ஜெயிலில் இருக்க அவங்களோட கேங் மெம்பர்ஸை வெளியே கொண்டு வரதுக்காக கிட்டத்தட்ட 9 காட்ஸை ஷூட் பண்ணி கொண்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் டெக்சாஸில் பிரிசன் ஆஃபீஸராக இருந்து ரிட்டையர் ஆன கேப்டன் ஃப்ராங்க் ஹேமர் போனியை பற்றியும் கிளைடை பற்றியும் அவங்க கேங்கை பற்றியும் 3 இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காரு. 3 அப்புறம் இவங்க குரூப்பில் ஒருத்தராக இருந்த ஹென்ரி மேத்யூவோட ஃபேமிலி லூசியானாவில் செயலருன்ற இடத்துல தங்கியிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறாரு. கிளைடும் போனியும் அவங்கள வழக்கமாக பார்க்க வருவாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பிளான் போடுறாரு. May 23 விடிய காலையில் ஹேமர் அப்புறம் லூசியானா அண்டு டெக்சாஸோட சட்டமன்ற உறுப்பினர்கள் செயலருன்ற ஊருக்கு போகிற வழியில் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த ரோட் சைடில் இருக்க பொதர்கள்லையும் காருக்கு பின்னாடியும் மறைவாக யாருக்கும் தெரியாமல் யாருக்கும் சந்தேகமே வராத அளவுக்கு அந்த டீம் ஒளிஞ்சிருக்காங்க. அப்போ தான் போனியும் கிளைடும் வழக்கம் போல் ஹென்ரி மேத்யூ ஃபேமிலியை பார்க்க போகிறாங்க. இவங்களுக்கு போலீஸ் பிளான் பண்ண விஷயமே தெரியாமல் ஜாலியாக அந்த பிளான் பண்ண ரோடு வழியாகவே போகிறாங்க. அப்போ அங்கே மறைஞ்சிருந்த போலீஸ் டீம் போனியையும் கிளைடையும் துப்பாக்கியால் சுட்டு தள்ளுறாங்க. அவங்களோட உடம்புல கிட்டத்தட்ட 30 பாஞ்சு இறக்குறாங்க. இவங்க இறந்ததும் இவங்களோட இறுதி சடங்குக்காக இவங்களோட உடல்கள் கொண்டு போகப்படுது. போனியன் கிளைடை சுட்டு கொண்ட டீம்ல 6 இருக்காங்க. அதுல ஒருத்தராக இருக்கிறவர் டெட் ஹிண்டன். இவர் யாருன்னா நம்ம போனி டெக்சாஸ்ல கெஃபேல வேலை செய்யும் போது ரெகுலர் கஸ்டமராகவும் போஸ்ட்மேனாகவும் ரொம்ப நல்லா தெரிஞ்சவராகவும் இருந்தவர் தான் இந்த டெட் ஹிண்டன்.
இவருக்கு கிளைட பத்தியும் நல்லாவே தெரியும். போஸ்ட்மேனா இருந்தவருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குது, அதாவது ஷெரீஃப். ஷெரீஃப்னா ஒன்றும் இல்லை, இந்த ஊர்ல போலீஸ்ன்ற மாதிரி அந்த ஊர்ல போலீஸ் ஷெரீஃப்னு சொல்லுவாங்க. அந்த போனியன் கிளைடை கொல்றதுக்கு இவர் ஒரு முக்கிய காரணமாகவும் இருந்திருக்காரு. போனிக்கு போயம் எழுதுறதுன்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருந்தேன், அதனால இவங்களோட லைஃபை ஒரு போயமாவே ரைட் பண்ணியிருக்காங்க. அதுதான் இவங்க எழுதின கடைசி போயமும் கூட. அந்த போயமோட நேம் த ஸ்டோரி ஆஃப் போனியன் கிளைட். போயமோட கடைசி ரெண்டு லைன்ல அவங்க இறந்ததும் போனியை கிளைடு கூடவே புதைக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால போனியை கிளைடு பக்கத்திலே புதைக்கிறாங்க. ஆனா போனியோட அம்மாவுக்கு அதுல துளி கூட விருப்பம் இல்லை. அவங்களோட இறுதி சடங்கு ரெண்டு நாள் நடக்குது. மொதல் நாள் அதாவது 25ஆம் தேதி கிளைடுக்கும், ரெண்டாவது நாள் போனிக்கும் நடக்குது. கிளைடோட இறுதி சடங்குக்கு போனி வீட்டிலேருந்து யாருமே கலந்துக்கல, ஆனாலும் போனியோட இறுதி சடங்குக்கு கிளைடு வீட்டிலேருந்து எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. போனி அண்ட் கிளைடோட 2 வருஷம் கிரைம் லைஃப்ல 9 போலீஸோட சேர்த்து 13 பேர்த்த கொண்டிருக்காங்க. ஆனாலுமே மக்கள் மனதில் இவங்க நீங்காத இடம் பெற்றிருந்தாங்க. அதனால இவங்களோட இறுதி சடங்குக்கு கிட்டத்தட்ட 20,000 மக்கள் கலந்துக்கிட்டாங்க. போனியோட அம்மா இறந்ததும் போனியோட சகோதரி போனியோட சமாதியை அவங்க அம்மா பக்கத்திலே ஷிஃப்ட் பண்ணுறாங்க. இவங்களோட லைஃப் ஹிஸ்டரியை வச்சு பல மூவிஸும் நாவல்ஸும் எடுக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டாக 1967 வந்த படம் மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு கிடச்சிது. அதனால அவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரி எல்லா பக்கமும் பரவ ஆரம்பிச்சிது. இவங்க இறந்த இடத்துல ஒரு மியூசியம் கட்டியிருக்காங்க. அந்த இடத்துல குண்டடிப்பட்ட காரையும் மக்கள் பார்வைக்காக வச்சுருக்காங்க. அவங்களோட கல்லறைக்கும் மியூசியமுக்கும் இப்பயும் கூட மக்கள் வந்துட்டு தான் இருக்காங்க. அவங்க வாழ்ந்த வீடு, போன இடங்கள், இது எல்லாத்தையும் ஹிஸ்டாரிக்கல் சைட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், கூடவே ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நிறைக்குறை ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய் கைஸ்.